வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களை நோக்கி வரும். அதனால சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா, என் பேர் தான் சிவனேசன். சரி வாங்க நம்ம வீடியோவை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் முள்ளம்பன்றி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி முள்ளம்பன்றி இல்லை, அது வந்து எக்கிட்னான் ஒரு விலங்கை தான் நான் வந்து முள்ளம்பன்றின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த எக்கிட்னான் விலங்கு பார்க்க முள்ளம்பன்றி மாதிரி இருந்தனால நான் முள்ளம்பன்றின்னு இந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அது வந்து முள்ளம்பன்றி இல்லை, அது பேர் வந்து எக்கிட்னா. இன்னைக்கு நம்ம ஆம்னியோட்ஸ்னா என்ன, இந்த ஆம்னியோட்ஸில் என்னென்ன விலங்குகள்லாம் வரும், அப்புறம் ஏன் இதை ஆம்னியோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்புறம் நான் டைட்டிலில் ஒரு விஷயம் வச்சுருந்தேன் த மிஸ்ஸிங் பெனிஸ், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் எடுத்தது கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சயின்டிஃபிக்கான டாப்பிக்லாம் போடுவோம். அதனால தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். சரி, ஆம்னியோட்ஸ்னால் இப்போ ஏதாச்சும் ஒரு விலங்கு வந்து எம்ப்ரியோவில் இருக்கும் போது அதை சுற்றி ஆம்னியோட்டிக் லிக்விடுன்னு ஒன்று இருக்குமா, இது வந்து எல்லாத்துக்குமே இருக்காது. இந்த ஆம்னியோட்டிக் லிக்விடு உள்ள விலங்குகளுக்கு தான் ஆம்னியோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆம்னியோட்ஸ் கேட்டகரியில் அதிகமாக என்னென்ன வந்துடும்னா ரெப்டைல்ஸ் வந்துடும், அப்புறம் பேர்ட்ஸும் வந்துடும், அப்புறமேட்டுக்கு மேமல்ஸும் வந்துடும். சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே வரலாம். இந்த ஆம்னியோட்ஸில் லேக் டக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடுது, லேக் டக்னால் வாத்து, அது வந்துடுது, அப்புறமேட்டுக்கு பாம்பும் வந்துடுது, இவ்வாறு நிறைய விஷயம் இதில் வந்துடுது. முக்கியமாக தூத்தாரா அப்படின்னு ஒரு விலங்கு வந்து இதில் வந்துடுது. இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எல்லாமே இந்த ஆம்னியோட்ஸில் தானே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஆம்னியோட்ஸுக்கு பென்னிஸ் எல்லாமே ஒரே மாரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, இது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்னேக்கு வந்து ஹெமிபெனிஸ் அப்படின்னு ஒரு விசித்திரமாக இருக்கும். அதேமாரி இந்த தூத்தாரான்னு சொன்னேன்னா அது வந்து ஒரு ரேரான அனிமல், அது வந்து நியூசிலாண்டில் தான் இருக்குது, அதுக்கு வந்து பென்னிஸே இருக்காது. அதேமாரி ரோஸ்டர் கோழி, கோழி இல்லை சேவல், அதுக்கும் பென்னிஸே கிடையாது. ஆனால் அது எப்படி மேட்டிங் பண்ணுது, அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏன் பென்னிஸ் இல்லை அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, நான் மொதல் அந்த பாம்புக்கு சொன்னேன்னா ஹெமி பென்னிஸ்னு, அதேமாரி முள்ளம்பன்றி அதுக்கு வந்து நாலு ஃபோர் ஹெட்டட் பென்னிஸ், அதுமாரி டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது தான் முள்ளம்பன்றிக்கு. ஆனால் இதுவும் ஆம்னியோட்ஸ் தான், இந்த முள்ளம்பன்றியும் ஆம்னியோட்ஸ், ஆனால் அதோட பென்னிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபோர் ஹெட்டட் பென்னிஸாக இருக்குது. அப்புறம் நான் லேக் டக்னு ஒரு விஷயம் சொன்னேன்னா, அந்த லேக் டக்கோட பென்னிஸ் வந்து ஒரு மாரி ஸ்க்ரீவ் மாரி இருக்குமா, சுருண்டு சுருண்டு இப்படி இருக்குமா அதோட பென்னிஸ் வந்து. இது எல்லாத்தையும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட இமேஜ் வந்து வந்துடும். நான் அதை வந்து இந்த வீடியோவில் போட முடியல, அதனால் யாரும் கோச்சுக்காதீங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும்டா, ஏன் இன்றைக்கி நீ இதுமாரி பென்னிஸை பற்றி வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விசித்திரமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சில பேருக்கு புதுசாக இருக்கும். அந்த லேக் டக்கை பற்றிலாம் சொன்னேன், அந்த ஸ்க்ரீவ் பெனிஸ் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். ஏன் அந்த ஹென்னுக்கு பென்னிஸ் இல்லை, அப்புறம் ஏன் அந்த லேக் டக்கு ஸ்க்ரீவ் பெனிஸ் இருக்குது, இந்த முள்ளம்பன்றிக்கு ஏன் ஃபோர் ஹெட்டட் பெனிஸ் இருக்குது, ஏன் பாம்புக்கு ஹெமி பெனிஸ் இருக்குது, அப்புறம் தூத்தாரா அப்படின்னு ஒரு சொன்னேன்னே அதுக்கு ஏன் பென்னிஸே இல்லை, இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் தேடணும்னா அதுக்கு வர ஆன்சர் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். எவல்யூஷன்னால தான் இது ஒவ்வொரு மிருகங்களுக்கும் இதுமாரி விஷயம் மாறடைஞ்சிருக்கு, அதாவது அதோட பென்னிஸோட வந்து மாறடைஞ்சிருக்குது இந்த எவல்யூஷன்னால தான். ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோங்களேன், இப்போ நம்ம எல்லாமே ப்ரைமேட்ஸில் வந்துடுவோம், ப்ரைமேட்ஸில் வந்து குரங்குகள் இதுமாரி விஷயம்லாம் வருவோம். இப்போ அந்த குரங்குக்கெல்லாம் வால் இருக்குது, ஆனால் நமக்கு வால் இல்லை. அதே நம்ம எம்ப்ரியோவில் இருக்கும் போது நமக்கு வால் இருக்கும், அப்புறம் அது காலப்போக்கில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் உண்மை, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வால் மாரி நமக்கு இருக்கும், போக போக அது மறைஞ்சிரும். அதேமாரி விஷயம்தான் ஹென்னுக்கு நடக்குது, ஹென்னில் ரோஸ்டர் சேவலுக்கு நடக்குது. அது வந்து எம்ப்ரியோவில் இருக்கும் போது அதுக்கு வந்து பென்னிஸ் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனால் அது முட்டையிலேருந்து வெளியே வந்த பிறகு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. இதுக்கு காரணம் என்னென்னா BMP4னு ஒரு ப்ரோட்டீன் வந்து அது எம்ப்ரியோவில் இருக்கும் போது அதோட பென்னிஸ் ஸ்ட்ரக்சர் வளர்றதில்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுமா, அதனால அதை அப்படியே நின்றுருமா,
இது ஹேட்ச் ஆகி கோழியாக வரும்போது, அது ஒரு சேவலாக வரும்போது அதுக்கு வந்து அந்த பென்னிஸ்னு ஒரு விஷயம் இருக்காது. இது ஆக்சுவலி எப்படி மேட்டிங் பண்ணுன்னா, க்ளோவேக்கல் கிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் இந்த ஹென்னும் அப்புறம் சேவல், ஹென்னுனா கோழி அப்புறம் சேவல் தெரியும் உங்களுக்கு, அந்த க்ளோவேக்கல் கிஸ்ஸிங் மூலமாக தான் இது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி க்ளோவேக்கல்னால் அது வந்து வாலுக்கு அடியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதில் தான் ஃபீசஸ், அது பாத்ரூம் அப்புறம் ஒன் பாத்ரூம் அப்புறமேட்டுக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுதில் அந்த சிஸ்டமும் அது வழியாக தான் போய் சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹென்னும் அப்புறமேட்டுக்கு ரோஸ்டரும் இந்த க்ளோவேக்கல் கிஸ்ஸிங் மூலமாக தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அடுத்த விஷயம் தூத்தாரா அப்படின்னு சொன்னேன், இது வந்து ஒரு ரேர் அனிமல், ரொம்ப ரொம்ப ரேரான அனிமல். இது வந்து நியூசிலாண்டில் தான் இருக்குது, பார்க்க லிசர்டு மாரி இருக்கும். இதை நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே வந்துடும். இது வந்து அவங்க ரொம்ப பாதுகாத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிலாம் சயின்டிஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதோட முட்டையை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், அதோட எம்பிரியோ எப்படி இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் அந்த கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க தரமாட்டாங்க, ஏன்னா இது வந்து ரேரான அனிமல்லாம் எப்படி தருவாங்க அதோட முட்டையை எடுத்துகிட்டு போய் இவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அதனால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மியூசியத்தில் உள்ள பழைய தூத்தாரா, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தூத்தாரா, அந்த அனிமலோட எம்ப்ரியோ ஃபாசிலை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் வருது, இந்த ஆம்னியோட்ஸுக்கு காமனாக ஒரு ஆன்சிஸ்டர் இருந்திருக்குது. அந்த ஆன்சிஸ்டர் பேர் வந்து கெஷினிரியா கிட்டி. இது வந்து நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பள்ளி மாரி இருக்கும் பாக. இந்த விலங்கு வந்து கிட்டத்தட்ட 340 to 350 million இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விலங்கோட ஸ்பெல்லிங்கை நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு சர்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். CAS அதுக்கப்புறம் INERIA அதுக்கப்புறம் KID திரும்பி DI அவ்வளோதான். ரிசர்ச் பண்ணால் இதை பற்றி வந்துடும். இந்த விலங்கு வந்து ஒரு பழங்காலத்தில் வந்து பார்க்க பள்ளி மாரி இருக்கும், நான் அதை எந்த வருஷத்தில் வாழ்ந்துச்சு அதையும் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. சரி, இந்த விலங்குகிட்ட இருந்தால் இப்போ வாழ்கிற ஆம்னியோட்ஸு உள்ள பென்னிஸ் வந்து இந்த விலங்குகிட்ட தான் டிரைவ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒவ்வொரு ஆம்னியோட்ஸும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடுத்திச்சு எவல்யூஷன் மூலமாக. ஆனால் மெயினாக இந்த விலங்குகிட்ட இருந்தால் ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிச்சு. நம்ம எப்படி சொல்லியிருப்போம், நம்ம முள்ளம்பன்றி, அதேமாரி அந்த லேக்கு டக்கு, அப்புறமேட்டுக்கு பாம்பு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே அதுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு விலங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிச்சு. அதேமாரி அந்த சேவல், அப்புறமேட்டுக்கு அந்த தூதாரான்னு ஒரு சொன்னேன் பள்ளி மாரி இருக்குன்னு சொன்னேன், அது அப்புறமேட்டுக்கு எல்லா ஆம்னியோட்ஸுக்கும் இந்த கிருஷ்ணியா கிட்டி தான் மூதாதையர், இதுதான் ஆன்சிஸ்டர் இது எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருமே எந்த ஒரு அனிமலையும் ஹேர்ட் பண்ணாதீங்க, எந்த ஒரு அனிமலையும் கொடுமைப்படுத்தாதீங்க. அப்புறம் அனிமல்ஸுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சால். அப்புறம் எதையும் துன்பப்படுத்தாதீங்க, எந்த ஒரு வாயில்லா ஜீவனையும் துன்பப்படுத்தாதீங்க. அப்புறம் என்ன தான் கவலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு மிச்சிட்டு எப்போதுமே ஜாலியாக இருங்க, எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. அப்போ தான் உங்களோட சக்ஸஸ் உங்ககிட்ட வரும். அப்புறம் நானும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய் பை மை மேஜிக்ஸ். ஓகே, அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க என்னென்ன பண்ணிடுங்க.